இப்போ நிறக்க போட்ஸோடு ரெண்டு முட்டை சேர்க்க போகிறோம் முட்டை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மேலே ஏதாவது பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு விஸ்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபோர்கோ வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் லைட்டாக சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரிகேனும் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கல வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை லைட்டாக வந்து நம்ம வந்து லிக்விட் ஆகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கிறோம் ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இப்போ வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும் ஆனால் பால் சேர்க்கும் போது இன்னுமே வந்து இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போது சைடில் நான் வந்து பேனை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஆயில்லாம் அதிகம் சேர்க்கலை ஸோ லைட்டாக வந்து நெய் வந்து கொஞ்சமாக ப்ரெஷ் பண்ணி விட்டுருக்கேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ இதனால் வந்து காய வச்சிடலாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு வந்து விரவி விட முடியுமோ அந்த மாதிரி வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இதோட ஓட்ஸும் சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா வைர நல்லா ஃபில்லிங்காக வச்சுக்கும் மேலாப்பில் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெப்பர் போட்டுவிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கும் பாருங்க மேலாப்பரையும் கொஞ்சமாக வந்து வெந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டையான கரண்டி எடுத்துகிட்டு இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நல்லா குக் பண்ண விட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது பிரியாமல் ஈஸியாக உங்களுக்கு திருப்ப வந்துடும் இப்போ இன்னொரு பக்கமாக மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் டோட்டலாக டென் மினிட்ஸ் தான் ஆகும் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு பாருங்கள் இப்போது ரொம்பவே சூப்பரான ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக அல்லது டின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி டயட்டில் இருக்கவங்க மட்டும்தான் அதை சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை குழந்தைங்க ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் டக்குன்னு எதாவது செஞ்சு கொடுத்துர்லாம் ஈவினிங் டயத்தில் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் இது ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதோட கொஞ்சமாக கெட்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ